பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பூந்தோட்ட காவல்காரா, பூ பறிக்க இத்தனை நாளா, மாதோட்ட காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா? இந்த வெண்டக்கா விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு என்ன காலு, உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கே. ஓஹோ, இன்னைக்கு இவள முட்டிக்காம போறதில்ல, இன்னைக்கு ரெண்டுல உன்ன பாத்துறேன். குளிக்கிற பொண்ண திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால யோ, புளிப்பாண்டி மேல கை வச்சிட்டியா? யார் நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே, வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத? உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் என் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டார்னு பல பேர் அடங்காம தீரீங்க. இப்படிதான் தாய் குலத்தை காப்பாத்துற, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஆயிட முடியாது. என் விஷயத்துல நடக்காது. என்ன, அவ ஏன் பொண்டாட்டி? அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமல்ல வெக்கந்தா, என்ன பண்றது பாத்தியாரையா? என் சோகத்தை சொல்ற கேளுங்க. இவளை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா, தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா, மெட்டி போட போனேன், காலை காட்டினா, புதுளரு அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க, அதனால தான பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்ற கேளுங்க. வந்துட்டா மாமா? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போயும் போயும் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படி சொன்னாளுங்க? அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துறீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவ உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்தி இருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடு. அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாடி உதப்பாளுங்க, நீ முத நாளே உதைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா, இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதல கேக்குறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதயா தெரியும். எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷன உதைக்கிற மாதிரியா தெரியுது? நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? ஏய், தாலி கீழே போடுற. உன்னா தாலி தூக்கிடுவாளுங்க. ஏண்டி முதலர் உள்ள கட்டில்ல நாலு உதவ உதைக்கல? இல்ல. கீழே நாலு உதவ உதைக்கல? இல்ல. ஏண்டி அநியாயமா பொய் சொல்லாத, இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு நீ. என்ன நீ டர்ரு புடுற? நீ நடக்காதே. உன் காலில் என்ன சுழுக்கு? அவர் கொண்டாட்டி உரத்துட்டா. தம்பி, உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன், அவனை ஏன் அடித்தாய்? புலிப்பாண்டி, அவன் ஒண்ணு அற வாங்க வச்சா அவனை அடிச்ச, தமிழை எப்ப அரைஞ்ச? அப்படிதான் அடிப்ப. ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிபாரிசு குறைய? இதை எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எது கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா?
ஜிக்குபுக்கு ரயிலே ஜெகம்மா தெரியிற நெய்யிலே ஹூ ஜாமி சற்று பொறும் முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆது சாமி இன்னைய வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி குழந்தாய் இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போறும் எல்லாம் சரியாகி வரும் எந்திரே ஏன் எழுந்து விட்டாய் நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம் எங்களுக்கு குழந்தை வேணாம் வாடி பாவம் யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள் சாமி நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன் அவன் முதல் ராத்திரி நினைக்க கழுத மாதிரி கட்டி கட்டி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி என் பொண்டாட்டிய நீங்க தான் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க ஒன்றும் செய்ய வேணா பரிகாரம் மட்டும் சொன்னா போதும் அப்படியா வெத்தலையில் மை போட்டு பார்க்கேன் அதாவா சாமி இவர் யாரு லண்டன் துரை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார் அப்போ உங்க பணம் எல்லாம் இவர் தான் இருக்குமோ ஏன் கேட்கிறாய் இல்ல ஒரு பேச்சு கேட்டேன் அதே போல பேர வா கண்டுபிடித்து விட்டேன் நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது அதை நீ கல்லால் அடித்து விட்டாய் அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது விதவை பெண் கழுதையிட்ட சாபம் தான் உன் பெண்ணாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கிறது அபாக்கா சுபாக்கா டுபாக்கா என்ன சாமி எல்லாருக்கும் நீங்க என்ன வரும் உங்களுக்கு தோசக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு இது சாதாரண தாலி அல்ல உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி ஆஹா இனிமே எனக்கு ஜாலி சற்று பொறுமகனே ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும் சந்தோஷம் வரும் ஜிகுபுக்கு ஜிகுபுக்கு ரயிலே உன் 101 ரூபாய் என் கையிலே மச்சமுள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா மச்ச இருக்கிற குரங்கு பார்த்திருக்கியா எங்க நீ பார்த்தது இல்ல இல்லையா இந்த நீ இருக்கிய அருவி கட்டவளே வாய் வச்சு சும்மா இருறா நான் மச்ச உள்ள கழுதைய பார்த்தே ஆகணும் இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேண்டா வாழ டேய் உங்க மூஞ்சி காமிக்காதீங்க மரல போகுது இங்க பாரு சி இது மச்ச இல்ல ஐயோ நெஞ்சிலேயே உதைச்சிருச்சு நல்ல வேலை சந்தோஷப்படுங்க ஐயோயோ ஆ கண்ட கண்ட கழுதைட்டு நான் உதவ வேண்டியதா இருக்கு டேய் யார்த்தையும் சொல்லாதீங்கடா வாங்க டேய் மூக்குல மச்ச இருக்கு தொடையிலயும் மச்ச இருக்குண்ணே இருக்கா இருக்கு இத விட கூடாது நமக்கு நீங்க எடுத்து வாங்க கழுதைய டேய் யாரா அவன் ருக்குமணி மேல கைய வைக்கிறது ஏண்டா யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா ஐயா தப்பா எடுத்துக்கிறாதீங்க மச்ச இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க அதனாலதான் இந்த கழுதைய டேய் இன்னொரு தரம் என் ருக்குமணியை பார்த்து கழுதைன்னு சொன்ன உன்ன வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன் வெள்ளாவில வேக வச்சாலும் என் நிறைய இப்படிதாங்க இருக்கும் ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அண்ணு ரொம்ப தவிக்கிறாரு தண்ணிய குடிக்க சொல்லு அது இல்ல என்ன உங்க கைதைக்கு இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான் இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும் இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள கிடைச்சிருக்காரு ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டீங்க சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம் இருங்க ஏற்கு மணிக்கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன் டேய் தலைடா உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது ருக்குமணி மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கா ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான் மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க அண்ணே சும்மா இருங்க அம்பது பவுன் நகை வாங்கிடலாம் அதோட 25,000 வரதட்சணையா கேளுங்க ஏண்டா கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறது விடவே மாட்டீங்களா கதிசா
நீ சரி கரி ரீ சனி சரி சசனி பனி சரி பானி சரி கரி சா நீ சரி கரி ரீ சனி சரி சரி ஒரு பய உள்ள வர முடியாது மா நீ தனியா இருக்கற உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல அந்த கரடி பயல நினைச்சிட்டே படுக்காத கெட்ட கெட்ட கனவு வரோ பயந்துるவ அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பா உள்ள போய் படு போய் படு போ கனவு சத்திட்டியா ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லி விடு கொத்துங்கிளி இங்கிருக்கே கோவை பழம் அங்கிருக்கே சஜி சொல்லும் சந்திரனே நீ போய் தொது சொல்ல மாட்டாயோ மாமா பாமா மாமா நீ எதுவும் பேசாத ஒப்பன் கிழிஞ்சவா இங்க படுத்து கிடக்க நீ பின்னாடி போய் கதவு தர சீக்கிரம் என்னம்மா கொல்ல கதவு தரக்கற சத்தம்லாம் கேக்குது அது வந்து பூனைப்பா அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது தோரிமாமா சோ சத்தம் போடாதீங்க என்னங்க சத்தம் அது பெருச்சாளிப்பா மேல ஊந்து பொறாண்டிடுச்சுனா ஆபத்து பெருச்சாளி ஒண்ணு கொப்ப நம்பிட்டா கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான் மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம் அது அது ரேடியோப்பா சும்மா என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும் சின்னப்பாவை நேர்ல பாக்கணும் கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன் சின்னப்பாவை நேரில் பார்த்தேன் கொட்ட கொட்ட வருகுதம்மா சங்கீதமா பெருகுதம்மா ரேடியோ பெருசாலி பூனை எல்லாம் இந்த பையதானா வெளியே போடா கழுதைக்கு தாலியை கட்டிட்டு ஏன் போட்டுக்கிட்ட என்ன வேலை வாடா வெளியே வாடா ஜோடி வந்துருக்குது போ அதோட போய் போயிட்டு பாரு போ சனியர இல்ல ஒன்னால வந்தது உன்னை என்ன செய்யற பாரு பர்வியா தாலி கட்ட கழுதி இந்த மாதிரியானே மாப்பிள்ள ருக்கு அடிக்காதீங்க மாப்பிள்ள ருக்கு அடிக்காதீங்க மாப்பிள்ளையா பர்வியா மாப்பிள்ள பர்வியா ருக்கு அடிக்காதீங்க ஐயா ருக்கு அடிக்காதீங்க தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல ஐயா இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான் நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி என்ன சொன்ன பங்காளி ஆமா நானும் பொண்ண கொடுத்துருக்கேன் நீங்களும் பொண்ண கொடுத்துருக்கீங்க கண்ட பையன பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே போய் போய் இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வட்டா வெட்டிடுதா போ போயிடு மாமா மாமா பெரிய அம்மியாவதா ஜோடி உள்ள வா நீ மாமா மாப்ள இந்த கதவை பூட்டினா என்ன உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம் ஐயோ லொல்லகண்ணா லொல்லகண்ணா உன் வீட்டுக்கு எதனா கதவு எல்லாம் மைதானம் தானே அங்க போய் என்னடா செய்யறது எங்க இந்த மனுஷனை காணோம் தோ இங்க உட்கார்ந்துருக்காரு சரிதான் கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க அது சரியா தான் இருக்கு எழுத்துரே கழுத எப்ப கட்டுச்சு கெட்டு போனதுலாம் நம்மள மாதிரி மனுஷங்கதான் வட்டி வாங்குறது கட்சி ஆரம்பிக்கிறது தில்லு முள்ளு பண்றது குடிக்கிறது ரேஸுக்கு போறது இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சர் ஆகிட்டு போயிடுறாங்க பாவம் கழுத அந்த குட்டிச்சர் ஓரமா நிக்க அது மேல பழி போடுறது நீங்க ஏன் பேச மாட்டீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க சின்ன விட்டு விட்டு கொடுத்துருவீங்க தப்பா எடுத்துக்கிறாத அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இந்த யோசனை அந்த கழுதை கழுத்துல மூணு முடிச்சு போற மாதிரி இருந்திருக்கணும் தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க நீங்க கட்டது தாலி அந்த தாலி அந்த கழுதை கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது நீங்க அதை விட முடியாது அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது நான் கட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை இப்பவே நான் அறுத்துறேன் குத்துவேன்
ஏ அறிவு கட்ட கழுதையே, உனக்கு பேர் ருக்குமணியா? என்னை வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போறேன். என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்துல தள்ள போறேன். கடைசியாக அந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தானே கொப்ப ஒன்றரை கண்ணு, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, கொப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லா கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டே, அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா? அடியே ஆம்பளை கழுத, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குற, நீ முந்திக்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு. நான் ஏன் நாலு நாலு? மாப்பிள்ள உயிர ஊத்தல் ஆடிக்கிட்டு இருக்குது சாமி. எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா, சுபாக்கா, டுபாக்கா, அடி பலமாக பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிளைக்கு நாங்க போட்ட செயின கைட்டுக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க, மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். எந்த மனைவி? நிறுத்துமா, நிறுத்துமா. எந்த பாட்டை யாருக்கு பாடுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்டை இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன். மாமா, கண் முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண் முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுதைதான். நீங்க அது கூட வாழுங்க, நான் போறேன். திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற சாமியார் இருக்காரா? நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன், என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மக ருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஏன்னா நான் என் மக ருக்குவை கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க அம்மா ருக்கு.
நீதான் இந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு.